ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன், லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பெருஞ்சி இலை, அனாச்சிப்பூ ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே ஹோல் ஸ்பைஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் ஆட் பண்ணுறேன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் ரஃப்பாகவே சாப் பண்ணிக்கலாம். முந்திரியை வந்து நான் வந்து பாலில் ஊற வச்சுருக்கேன், ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் ஊற வச்சுருங்க, அப்போ தான் முந்திரி நல்லா ஊறும். இதை நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் லைட்டாக செப்பரேட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பட்டர்லேயே டாஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு. நான் இப்போது வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு வதங்கிடுச்சு. நான் வந்து சின்ன பச்சை மிளகால ஒரு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து வெட்டி வச்ச ரெண்டு தக்காளி ஆட் பண்ணுறேன். ரெண்டு வெங்காயம் எடுத்திங்கன்னா ரெண்டு தக்காளி. நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட பேஸ்ட் இல்லை அப்படின்னா மூணு பீஸ் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நம்ம அரைச்சிக்கலாம். அதில் போட்டிங்கன்னா அரைக்கும்போது நம்ம அரைச்சிக்கலாம் சேர்த்து. இந்த முந்திரி பேஸ்ட்டு நீங்கள் அரைக்கும்போது பாலோடு சேர்த்து ஒரு துண்டு பன்னீர் துண்டையும் போட்டு நம்ம அரைச்சோன்னா நல்லா க்ரீமி டெக்ஸ்சராக வரும். இப்போ நான் வந்து அரைக்க வேண்டிய திங்ஸ்லாம் நான் வதக்கி வச்சதை அரைச்சிட்டேன். அதே மாதிரி கேஷ்யூவும் பன்னீரும் போட்டும் நான் அரைச்சி தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ண வேண்டியதான். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ண வேண்டியதான். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஜீரா பவுடர் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் ஜீரகம் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து தேவைக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நான் லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கேன். பார்த்தீங்களா, அந்த ஹோட்டலில் இருக்கிற கன்சிஸ்டன்சி நமக்கு இந்த இதில் கிடச்சிருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் நான் மூடி போட்டு குக் பண்ணுறேன், ஏன்னா அது ரொம்ப தெரிக்குது. அதனால் நான் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடுறேன். 2 மினிட்ஸ் போதும். நம்ம அப்புறமா வந்து கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்டேஜில் கேஷ்யூவும் பன்னீரும் நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நான் பன்னீர் க்யூப்ஸ் போடுறேன். கோரியாண்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு ஃபைனல் டச் இது. இது ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட்டர் போட்டு லைட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் நம்ம பன்னீர் பட்டர் மசாலா முடிஞ்சிச்சு. பிளேட்டிங் அப்புறமா பார்க்கலாம். இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட், பன்னீர் பட்டர் மசாலா. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பார்த்தீங்களா? வீட்லேயும் ஈஸியாக பண்ணிடலாம். இது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ரேர உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் டச் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற ரெசிபிஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை ஃப்ரெண்ட்ஸ்.